நண்பர்களுக்கு வெல்க செம்மொழியின் வணக்கம். இந்த தொகுப்பில் நம்ம 9th தமிழ் நியூ புக்கில் இயல் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். உயிருக்கு வேர் இயல் 2 தலைப்பு. அதில் முதல் பாடமாக நமக்கு கொடுத்துருக்கிறது நீரின்றி அமையாது உலகு அப்படின்றது ஒரு கருத்தரங்கு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நீருடைய சிறப்பை பற்றி திருக்குறளில் வான் சிறப்பு அப்படின்ற ஒரு அதிகாரத்தில் 10 குறள்கள் இருக்குது. அதே மாதிரி மாமலை போற்றுதும் இளங்கவுடிகள் சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருப்பார். இது ரெண்டும் குறிப்பும் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தெரிந்து கொள்வோம்ல, நீர்நிலைகளோட பல்வேறு பெயர்களை கொடுத்துருக்காங்க. அகழி, ஆழிக்கிணறு, உரைக்கிணறு, அணை, ஏரி, குளம், ஊருணி, கம்மாய், கண்மாய், கேணி, இதெல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச பேர் தான். உலக சுற்றுச்சூழல் நாள் எது? June 5. நிறைய டைம் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி. உலக சுற்றுச்சூழல் நாள் June 5. நிறைய டைம் TNPSC கேட்கப்பட்ட கேள்வி. உலக சுற்றுச்சூழல் நாள் எது? June 5. 5-15 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கன்ஃபியூஷன் வரும் கண்டிப்பாக. சுற்றுச்சூழல்னா என்ன? நம்மளை சுற்றி உள்ள பகுதிகள் தானே. அப்போ சுற்றுச்சூழல்னா நம்ம சுற்றி உள்ள பகுதிகள். நம்மளை சுற்றி நிறைய மீன் இருக்குது. அதே மாதிரி அந்த மீனெல்லாம் 5 இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மீன் அப்படின்னா ஜூன், 5 அப்படின்னா 5. ஏன் 15 இருக்கக்கூடாதுன்னா, 15 மீன் வந்து கிடைக்கிறது ரொம்ப அரிது இல்லையா? அப்போ 5 அப்படின்னா ஈஸியாக கிடச்சிரும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. June 5 அப்படின்னா உலக சுற்றுச்சூழல் நாள் June 5. அதே மாதிரி ஒரு கூற்று, மழை உழவுக்கு உதவுகிறது, விதைத்த விதை 1000 பெருகுகிறது, நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன என்று மாங்குடி மருதனார் கூறியிருக்காரு. இதை சொன்னது யார்? மாங்குடி மருதனார். அப்போ விதை, மரம், உயிர் இதெல்லாம் வந்துச்சுன்னா மாங்குடி மருதனார். மாவிதைன்னு வச்சுக்கோங்க, மாவிதை 1000 இருக்குது. அதை நம்ம போட்டோன்னா 1000 மாமரம் வந்துருச்சு. அது நிறைய உயிர்களுக்கு பயன்படும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ விதை, மாவிதை, மாமரம் நிறைய உயிர்களுக்கு அது நோயின்றி வாழ உதவுது. மாங்குடி மருதனார். கல்லணையை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. காவிரி ஆற்றின் மீது பெரிய பாறைகளை கொண்டு வந்து போட்டனர். அந்த பாறைகளும் நீரின் அரிப்பின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுக்குள் சென்றன. அதன் மேல் வேறொரு பாறையை வைத்து நடுவே தண்ணீர் கரையாத விதம் ஒரு ஒட்டும் களிமண்ணை பூசி இரண்டையும் ஒட்டிக்கொள்ளும் விதமாக அமைத்தனர். இதுவே கல்லணையை கட்ட பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம். நம்ம நினச்ச இடத்துலலாம் வந்து நீர்நிலைகளை கட்டிட முடியாது. ஒரு வட்டாரத்தின் நில அமைப்பு எப்படி இருக்குது, மண் வளம், மக்கள் தொகை எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் பார்த்து தான் அந்த ஒரு ஏரியாவில் நீர்நிலைகளை வந்து வடிவமைப்பாங்க. ஏரி, குளம் இதெல்லாம் பாசனத்திற்காக பெரிய அளவில் பயன்பட்டது. மதுரை சைட்லாம் போனோம் அப்படின்னா பாண்டி மண்டலத்தின் நிலப்பகுதியில் ஏரியை கம்மாய் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்மாய் அப்படின்னா கண்மாய். கம்மாய் அப்படின்றது வட்டார வழக்கு. உரை கிணறுனா என்ன? ஊருணி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உரை கிணறு அப்படின்னா மணல் பாங்கான இடத்துல ஒரு குழி மாதிரி, கிணறு மாதிரி தோண்டி அதை சுற்றி சுடுமண் வளையத்தை வைப்பாங்க. இதுக்கு பேர் தான் உரை கிணறு. உரை மாதிரி அதை வந்து வடிவமைச்சிருப்பாங்க, அதனால் உரை கிணறு. ஊருணி அப்படின்னா என்ன? தண்ணி வந்து ஊறிக்கிட்டே இருக்கும், நல்ல தண்ணி. அதை தான் மக்கள் வந்து குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. திரும்ப ஊற ஊற மக்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதை தான் நம்ம வந்து ஊருணின்னு சொல்லுவோம். மக்கள் பருகு நீர் உள்ள நீர்நிலைக்கு ஊருணி அப்படின்னு சொல்லுவோம். கல்லணையை கட்டினது கரிகாலன் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுதான் விரிவான பாசன திட்டமாக இருந்திருக்கு அந்த காலத்தில். கல்லணையோட நீளம் பார்த்திங்கன்னா 1080 அடியில் தான் கொடுத்துருக்காங்க. அகலம் 40-60 உயரம் 15-18. கல்லணையில் ஃபஸ்ட்டு 10-80 நீளம், அந்த 80 பாதி 40, அப்போ 40-60 அகலம், 15-18 உயரம். மணிநீரும் மண்ணும் மலையும் அணி நிலர் காடும் உடையது அரண். இது திருக்குறள். மணி நீரும் மண்ணும் மலையும் அணி நிலர் காடும் உடையது அரண். நீருக்கே திருவள்ளுவர் வந்து முதலிடம் கொடுத்துருக்காரு. நாட்டின் சிறந்த பாதுகாப்புகளில் நீருக்கே வந்து முதலிடம் தராரு. அதே போல் உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே அப்படின்னு புறநானூறு சொல்லுது. உணவுனா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது என்ன அப்படின்னா பிரியாணி வரும். அதுக்கடுத்து நம்ம பொரோட்டா
ஞாபகம் வரும் இல்லையா, சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் சொல்கிறேன். பொரோட்டா அப்படின்னா நம்ம புறநானூறுன்னு ஞாபகம் வச்சுக்க போகிறோம். அப்போ உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே, பொரோட்டா சாப்பிட்டா நிறைய நீரும் குடிக்கணும். அப்போ உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே அப்படின்ற லைன் வந்தாலே புறநானூறு, பொரோட்டானா புறநானூறு. அடுத்து இந்த பாக்ஸ் பார்க்கலாம். இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அறியப்படும் சர் ஆர்தர் காட்டன் ஆங்கில பொறியாளர் கல்லணையை பல ஆண்டுகாலம் ஆராய்ந்தார். சர் ஆர்தர் காட்டன், ஆர்தரை நீர் நீர் காட்டன் அப்படின்னு வச்சுக்கோம், நீர் நீர் அப்படின்னு வர்றதுனால நீர்ப்பாசனத்தின் தந்தை, இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை யார், நீர் நீர் காட்டன் அப்படின்னா சர் ஆர்தர் காட்டன். கல்லணை பலகால மணல் மேடாகி நீரோட்டம் தடைப்பட்டது. ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் தொடர்ச்சியாக வெள்ளத்தாலும் வறட்சியாலும் வளமை குன்றியது. இந்த சூழலில் 1829 காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக ஆங்கிலேய அரசு சர் ஆதர் காட்டன் அவர்களை நியமித்தது. 1829 வராரு காவிரி பாசன பகுதிக்கு. அப்போ இவர் தான் பயனேற்றிருந்த கல்லணையை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து மணல் போக்கிகளை அமைத்தார். அப்போது கல்லணைக்கு அமைக்கப்பட்ட அடித்தளத்தை ஆராய்ந்தவர் பழந்தமிழரின் அணை கட்டும் திறனையும் பாசன மேலாண்மையும் உலகிற்கு எடுத்து கூறினார். கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட் அப்படின்னு பேர் வச்சவரும் இவர் தான். ஏன்னா இவர் தான் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு, ஆராய்ச்சி பண்ணி என்னடா இவ்வளோ சூப்பராக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட் அணைக்கட் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டுதான் 1873 கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌளீஸ்வரம் அணையை கட்டினார். இப்போ தௌளீஸ்வரம் அணை எது மாதிரி இருக்கும்னா கல்லணை மாதிரி தான் இருக்கும். 1873 கட்டியிருக்காங்க. தௌ அப்படின்ற இடத்துல ஒரு லா வருதுல்ல, அந்த லாவை மூணுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தௌளீஸ்வரம் அணையை கட்டினது எப்பன்னா 1873 கோதாவரி ஆற்றின் குறுக்கே. இல்லைனா வந்து கோதாவரி தௌலத் மாதிரி எழுந்து வரா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1873 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க, கோதாவரி தௌலத் மாதிரி எழுந்து வரா. அப்போ கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌளீஸ்வரமானே 1873 அதுதான் முக்கியம். தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன. இதை சொன்னவர் பேராசிரியர் தோ பரமசிவன். பரமசிவன் அப்படின்னா நம்ம சாமி கும்பிட போவோம் இல்லையா சிவனை, அப்போ எப்படி போவோம், நல்லா நீராடிட்டு தான் போவோம். அது நம்ம வாழ்வியலோடு தொடர்புடைய ஒன்று. அப்போ நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டது அப்படின்னா தோ பரமசிவன். குளித்தல் அப்படின்ற கருத்தையும் வந்து குளித்தல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, உடம்பு சுத்தம் செய்கிறது மட்டும் கிடையாது, அழுக்கு நீக்கிறது மட்டும் கிடையாது, சூரிய வெப்பத்தாலும் உடல் உழைப்பாலும் வெப்பமடைந்த உடலை குளிர வைத்தல், அதுதான் வந்து குளிர்த்தல் அப்படின்றது தான் குளித்தல் அப்படின்னு மாறிடுச்சு. அதை தான் ஆண்டால் குள்ள குளிர குடைந்து நீராடி அப்படின்னு வந்து சொல்கிறாரு. தெய்வ சிலைகளை குளிர்க்க அதாவது குளிக்க வைப்பதை திருமஞ்சனம் ஆடல் அப்படின்னு சொல்லுவாங்க. குள்ளாண்டாள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குள்ள குளிர குடைந்து நீராடி அப்படின்னா ஆண்டாள், குள்ளாண்டாள், குள்ளாண்டாளுக்கு குளிருது அப்படின்னு வச்சுக்கோங்க. குள்ள குளிர குடைந்து நீராடி. சிற்றிலக்கியங்கள் நம்மளுக்கு நிறைய தெரியும், அதில் பிள்ளை தமிழும் ஒன்று. அதில் தான் நீராடல் பருவம் வந்து வரும், நீராடல் பருவமும் ஒரு பருவம். அதே மாதிரி தெய்வ சிலைகளை வந்து குளிப்பாட்டுறதை வந்து மஞ்சள் நீர் கொடுப்பாங்க. சாமி வரவங்களுக்கெல்லாம் மஞ்சள் தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மஞ்சள் நீர் கொடுப்பாங்க. திருமணம் முடிந்த பின் அதன் தொடர்ச்சியாக கடலாடுதல் அப்படின்ற ஒரு வழக்கம் தமிழகத்தில் இன்றைக்கும் வந்து இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி இறப்பு சடங்குகளும் உடலை நீராட்டுவதற்காக நீர்மாலை எடுத்து வருதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்களுக்கு அம்மை போட்டுடுச்சு அப்படின்னா அது வந்து தலைக்கு தண்ணி ஊற்றியாச்சா அப்படின்னு கேட்பாங்க. சனி நீராடு என்பது ஔவையின் வாக்கு. யாரோட வாக்கு, சனி நீராடு. பாட்டி தானே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அதெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ சனிக்கிழமை சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு பாட்டி தான் சொல்லுவாங்க. எந்த பாட்டி, ஔவை பாட்டி, அவ்வளோதான். அதே மாதிரி நீராகாரம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும், அதாவது பழைய சாதம் இருக்கு இல்லையா அதில் உள்ள தண்ணி, அதை தான் வந்து நீராகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. மோர் ஊற்றி உப்பு போட்டுலாம் கொடுப்பாங்க, அது சூப்பராக இருக்கும், அதை தான் நீராகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோழர் காலத்தில் குமிழி தூம்பு அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க, அது என்ன அப்படின்னு பார்ப்போம். மழைக்காலங்களில் ஏறி நிரம்பும் போது நீந்துவதில் வல்லவரான ஒருவர் தண்ணீருக்குள் சென்று கழிமுகத்தை அடைந்து குமிழி தூம்பை மேலே தூக்குவார். அடியில் இரண்டு துளைகள் இருக்கும். மேலே இருக்கும் நீரோடி துளையிலிருந்து நீர் வெளியேறும். கீழே உள்ள சேரோடி துளையிலிருந்து நீர் சுழன்று சேற்றுடன் வெளியேறும். ரெண்டு துளை, ஒன்று நீரோடி துளை, இன்னொன்று சேரோடி துளை. இதனால் தூர் வார வேண்டிய அவசியமே இருக்காதான். இந்த பாக்ஸை பாருங்கள். தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களான தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் இந்த பகுதிகளில் உள்ள விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் உதவுகிற வகையில் இருக்கிற அணை வந்து முல்லை பெரியாறு அணை. இதை கட்டினவர் ஜான் பெனிகுயிக், எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்குமே தெரியும்.
ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வைகை வடிநிலப்பரப்பில் மழை பொய்த்து பஞ்சம் ஏற்பட்டதால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டனர். மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும் மழை நீர் பெரிய ஆற்றில் ஓடி வீணாக கடலில் கலப்பதை அவர் அறிந்த அவர் ஒரு அணை கட்ட முடிவு செய்தார். கட்டுமானத்தின் போது இடையில் கூடுதல் நிதி ஒதுக்க ஆங்கிலேய அரசு மறுத்த போது தனது சொத்துக்களை விற்று அணையை கட்டி முடித்தார். அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக அப்பகுதி மக்கள் தம் குழந்தைகளுக்கு பெண்ணி குயிக் என பேர் சூட்டும் வழக்கம் இருந்துள்ளது. அப்போ இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, முல்லை பெரியார் அணையை கட்டினது யாருன்னா ஜான் பெனி குயிக். இந்த குரலையும் பாருங்கள், துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. இதை கொடுத்துட்டு கூட ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இல்லைனா கரெக்டான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்போ நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். துப்பார்க்கு அப்படின்னு ஆரம்பிக்குது, அதே துப்பார்க்கில் முடியுது. நடுவில் துப்பாய துப்பாக்கி, அடுத்து துப்பாய தூவும் மழை. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. நீர்நிலைகளோட பெயர்களும் அதோட இதுவும் கொடுத்துருக்காங்க. ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பார்த்துடலாம். இதை அகழி அப்படின்னா கோட்டையை சுற்றி அமைச்சிருப்பாங்க இல்லையா, அது ஒரு பாதுகாப்பு அமைப்பு மாதிரி. கோட்டையின் புறத்தை அகழ்ந்து அமைக்கப்பட்ட நீர், அதுக்குள்ளே முதலையெல்லாம் இருக்கும்ல, அதுதான் அகழி அப்படின்னா. அருவி அப்படின்னா மலையிலேருந்து வர்ற குதிச்சு வர்ற நீர், மலை முகட்டு தேக்க நீர் குத்திட்டு குதிப்பது அருவி. ஆழிக்கிணறு அப்படின்னா கடல் அருகே தோண்டி கட்டிய கிணறு. கடல் பகுதிகளில் உள்ள கிணறுக்கு பேர் ஆழி கிணறு. ஆறு அப்படின்னா தெரியும், ரெண்டு கரைகளுக்கிடையே ஓடும் நீர்பரப்பு. இளஞ்சி அப்படின்னா பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம், எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிப்பாங்க. இளஞ்சி குடிக்கிறதுக்கு, விவசாயத்துக்கு, எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்குவாங்க இளஞ்சி அப்படின்ற நீர்த்தேக்கம். உரை கிணறு அப்படின்னா மணல் பாங்கான இடத்துல தோண்டி ஒரு சுடு மண் வளையத்தை வச்சு கட்டுற கிணறு தான் உரை கிணறு, உரை மாதிரி வச்சு கட்டுறது. ஊருணி அப்படின்னா மக்கள் குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு நீர்நிலை, பருகு நீர் உள்ள நீர்நிலை. ஊற்று அப்படின்னா நீர் வந்து ஊறி வந்துக்கிட்டே இருக்கும் பூமியிலேருந்து, அதுதான் வந்து ஊற்று. ஏரி வந்து வேளாண்மை பாசன நீர்த்தேக்கம், வேளாண்மைக்குனே யூஸ் பண்ணுற ஒரு நீர்த்தேக்கம் தான் ஏரி. கட்டு கிணறு அப்படின்னா சரளை நிலத்தில் தோண்டி கல் செங்கற்களால் அகச்சுவர் கட்டிய கிணறு. கட்டு கிணறுனா கட்டியிருப்பாங்க சரளை நிலத்தில், ஏன்னா அங்கே தண்ணி நிற்காது இல்லையா, அதனால செங்கற்களால் சுவர் எழுப்பி அதை கட்டியிருப்பாங்க, அதான் கட்டு கிணறு. கடல் அலைகளை கொண்ட உப்பு நீர் பெரும் பரப்பு. கண்மாய் அப்படின்னா பாண்டி மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கப்படும் பேர். குண்டம் அப்படின்னா சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை. குண்டானில் குளிக்கிறான் அப்படின்னு வச்சுக்கோங்க, சின்ன குண்டானில் குளிக்கிறான், சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை. குண்டு அப்படின்னா குளிப்பதற்கேற்ற சிறு குளம், சின்ன குளம் மாதிரி இருக்கிறது குண்டு. நீர்நிலை அப்படின்னா குண்டம், ரெண்டுமே குளிக்கிறதுக்கு தான், குண்டமாக இருந்தாலும் குண்டு ரெண்டுமே குளிக்கிறதுக்கு தான். அடுத்து குமிழி ஊற்று அப்படின்னா அடிநிலத்து நீர், நிலமட்டத்திற்கு கொப்பளிச்சு கொப்பளிச்சு வரும் குமிழி மாதிரி, அதுதான் குமிழி ஊற்று. கூவல் அப்படின்னா உவர் மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை, உவர் மண் நிலத்தில் இருக்கிற நீர்நிலைக்கு பேர் கூவல். உவர் கூவல் ரெண்டுமே வந்து வாவா வருது இல்லையா நடுவில், கூவல் அப்படின்னா உவர் மண். கேணி அப்படின்னா அகலமும் ஆழமும் உள்ள பெரிய கிணறு, கேணினாலே ஒரு பெரிய கிணறு, அகலமாக இருக்கும் ஆழமாகவும் இருக்கும். புனர் குளம்னா நீர்வரத்து மடையின்றி மழைநீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை. மழைநீரை தான், மழைநீர் தான் அதில் தண்ணியே, மழை வந்தால் அதில் தண்ணி இருக்கும், அதுதான் வந்து புனர் குளம். அதை குளிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்குவாங்க புனர் குளம் அப்படின்னா. பூட்டை கிணறு, கமலை நீர் பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு, கமலை நீர் பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு. பூட்டை அப்படின்னா கமலை, அவ்வளோதான். ஓகே, இந்த லெசன் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு என்ன லெசன்னு பார்க்கலாம். அடுத்த லெசன் பட்டை மரம். இதோட ஆசிரியர் கவிஞர் தமிழ் ஒளி. இந்த மரத்தை பாருங்கள், ரொம்ப பட்டு போயிருக்கு. நம்ம அதுக்கு கீழே போய் நின்னோன்னா எப்படி இருக்கும், ரொம்ப வெளிச்சமாக இருக்கும், ஒளியாக இருக்கும், நிறைய ஒளி இருக்கும். அப்போ தமிழ் ஒளி, பட்டை மரம் அப்படின்னா தமிழ் ஒளி. ஓகே, வந்து சொல்லும் பொருளும் பார்க்கலாம். குந்த அப்படின்னா உட்கார, இங்கே வந்து குந்து அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்துலலாம், அப்போ உட்காருன்னு அர்த்தம். கந்தம் அப்படின்னா மனம், கந்த மனம் அப்படின்னு வச்சுக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்குது கந்தர் கோயிலுக்கு போனோம், அப்போ கந்தம் அப்படின்னா மனம். மிசை அப்படின்னா மேல், மிசைனா மேல், மீ மே மிசைனா மேல். விசனம்னா கவலை, ஏன் ரொம்ப விசனமாக இருக்கு அப்படின்னு கேட்பாங்கள்ல, விசனம்னா கவலை. இந்த பக்கம் இலக்கண குறிப்பு, வெந்து வெதும்பி எய்தி இதெல்லாம் வினை எச்சங்கள்.
மூடு பனி அப்படின்னா வினைத்தொகை, மூடும் பனி, மூடுகின்ற பனி, மூடு மூடிய பனி அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, மூணு காலத்தையும் குறிக்கும். அப்போ வினைத்தொகை. ஆடும் கிளை அப்படின்னா பெயரச்ச தொடர். நல்லா பார்த்துக்கோங்க, ஆடும் கிளை அப்படின்னா பெயரச்ச தொடர். நூல்வெளி பார்க்கலாம். கவிஞர் தமிழ் ஒளி புதுவையில் பிறந்தவர், பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர். பாரதியார் பாரதிதாசன் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க அப்படின்னா அவர் ரொம்ப தமிழில் கெட்டிக்காரராக தான் இருக்கணும். அப்போ யார், தமிழ் ஒளி, அவங்க பேரும் தமிழ் ஒளி தான். மக்களுக்காக பல படைப்புகளை உருவாக்கியவர். நிலை பெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மேதினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம், இதெல்லாம் இவரோட படைப்புகள். இந்த பாட்டை, இந்த பகுதியில் உள்ள பாட்டு வந்து தமிழ் ஒளியின் கவிதைகள் அப்படின்ற நூல்லேருந்து எடுத்திருக்காங்க. ஓகே, இந்த நூல்களையெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, ஒரு மே தினம், மே தினம்னா லீவு விடுவாங்க இல்லையா, அப்போ லீவில் மே தினத்தில் கிளியும் குருவியும் வந்து ஊருக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு கிளியும் குருவியும் ஊருக்கு போகுது ஒரு மே மாதத்தில். அப்போ ரெண்டும் மாதவி காவியத்தை படிக்குது, மாதவி காவியத்தை படிக்குது. அப்போ அதுங்களுக்குள்ள ஒரு காதல் வருது. அந்த காதல் சாதாரணமான காதல் கிடையாது, தமிழ் காதல். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தமிழர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. ஸோ அவங்க காதலுக்காக ரொம்ப வீரமாக போராடுறாங்க. அதை பாராட்டியே அவங்களுக்கு சிலை ஒன்று வைக்கிறாங்க. அது என்னென்னு என்றென்றைக்குமே நிலைச்சிருக்கும். இவ்வளோதான். ஓகேவா, மே தினத்தில் மே தினமே வருக, கிளியும் குருவியும், கண்ணப்பனோட கிளிகள், குருவிப்பட்டி, கிளியும் குருவியும், மாதவியோட காவியத்தை படித்து காதல் கொள்ளுது, மாதவி காவியம், கவிஞனின் காதல். ஏன்னா கவிஞனின் காதல்னால் அந்த காவியத்தை படிச்சுட்டு தானே காதல் கொள்ளுது, அப்போ கவிஞனின் காதல். அதுவும் சாதாரண காதல் இல்லை, தமிழ் காதல். தமிழ்னா தமிழ் ஒளி எழுதுனது. இவங்க ரெண்டு பேரும் தமிழர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அவங்க வீரமாக தன்னோட லவ்வுக்காக போராடுறாங்க, வீராயி. அப்போ அதை பார்த்துட்டு அவங்களுக்கு சிலை வைக்கிறாங்க, நிலை பெற்ற சிலை, அவ்வளோதான். நம்ம பாடல் இன்னும் பார்க்கவே இல்லை, வாங்க பாடலை பார்க்கலாம். பட்டை மரத்தை பற்றி தான் சொல்கிறாங்க. மொட்டை கிளையோடு தினம் நின்று பெருமூச்சு விடும் மரமே, வெட்டப்படும் ஒரு நாள் வருமென்று விசனம் அடைந்தனையோ. குந்த நிழல் தர கந்த மலர் தர கூரை விரித்த இலை, வெந்து கருகிட இந்த நிறம் வர வெம்பி குமைந்தனையோ. கட்டை எனும் பெயர் உற்று கொடுந்துயர் பட்டு கருகினையே, பட்டை எனும் உடையிற்று கிழிந்தலில் முற்றும் இழந்தனையே. காலம் எனும் புயல் சீறி எதிர்க்க கலங்கும் ஒரு மனிதன் ஓலமிட கரம் நீட்டிய போல் இடர் எய்தி உழன்றனையே. பாடும் பறவைகள் கூடி உனக்கொரு பாடல் புனைந்ததுவும், மூடு பனித்திரையூடு புவிக்கொரு மோகம் கொடுத்ததுவும், ஆடுங்கிளை மிசை ஏறி சிறுவர் குதிரை விடுத்ததுவும், ஏடு தருங்கதை யாக முடிந்தன இன்று வெறுங்கனவே. ஒரு பட்ட மரம் எப்படிலாம் இருந்துச்சு, இப்போ எப்படிலாம் இருக்குது அப்படின்றத சொல்கிறது தான் இந்த பாடல். ஓகே, 9th 2nd இயல்ல அடுத்த லெசனை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ நீங்கள் படிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட இணைந்து படியுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பார்ட் 2 அடுத்து பார்க்கலாம்.